வணக்கம், அருணராஜா சடுக்கலையின் வணக்கம். இன்னைக்கு மூன்றாம் பிறை, இன்னைக்கு பார்க்க தவறாதீங்க. இந்த மூணாம் பிறை பார்க்கறது, ஒருவரை வந்து ஒரு மனிதனோட வாழ்வில் 1000 பிறைகள் காண்பது மிக நல்லது அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு தரையும் மூன்றாம் பிறை அமாவாசை அடுத்த மறுநாள் பிரதமை, மறுநாள் மூன்றாவது நாள் நம்ம அந்த பிறையை பார்க்கும் பொழுது நமக்கு முன்ஜென்மத்தில் அறியாமல் செய்த பாவங்கள் கரைக்கப்படுது. அதே மாதிரியே இந்த மூன்றாம் பிறை பார்க்கும் பொழுது உங்களுக்கான சில சங்கடங்கள் இதெல்லாம் அடுத்த அமாவாசை வரையிலுமே வராமல் தடுக்கக்கூடிய சக்தி இருக்குது. இது சிவபெருமானோட அம்சம் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி பார்க்கக்கூடிய பிறை. கஷ்டம், நோய் நொடிகள் வராமல் இருக்க, குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருக்க, அத்தனை விஷயங்களுக்குமே வந்து இந்த மூணாம் பிறை பார்க்கும் பொழுது ஃபில்டராகி நம்மளுக்கு அடுத்த அமாவாசை வரையிலும் தரதானது. அதுதான் நம்மளோட வந்து இப்போ இந்த சாஸ்திர குறிப்பாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு மூன்றாம் பிறையுமே நீங்கள் தவற விடாதீங்க. நீங்கள் ஆண்களாக இருந்தால், குழந்தைகளாக இருந்தாக்க, ஒரு 5 ரூபாய் காயினை கையில் வச்சு அந்த பிறைக்கு முன்னாடி காமிச்சு நீங்கள் கண்களை ஒத்திக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் தியானங்கிற அந்த முறையில் நல்லா என்னென்ன உங்களுக்கு வேணுமோ அந்த வரத்தை கேளுங்க. உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த சிவபெருமான் இன்னைக்கு உங்களுக்கு வரமாக கொடுப்பாரு. அதே மாதிரியே வந்து பெண்கள் வந்து உங்களோட அந்த தாலி சரடை அந்த பிறைக்கு முன்னாடி காமிச்சு கண்ணில் ஊற்றி நீங்கள் உள்ளே போட்டுட்டு 5 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு நீண்ட கணவருக்கு நீண்ட ஆயுளும் உங்களுக்குமே நன்மை தர்றதா இருக்கும். நீங்களுமே காயினை கையில் காமிச்சு நீங்களுமே அதை கும்பிட்டு வாங்க. அந்த காயினை கொண்டு போய் பீரோவில் வச்சுருங்க, செலவு பண்ணாமல். அப்புறம் கோயில்களுக்கு போகும்பொழுது அங்கே வந்து நீங்கள் அந்த காயினை போட்டுடலாம் குண்டியல்ல. பிறையை வந்து நீங்கள் மேற்கு வானில், ஒவ்வொரு மூன்றாம் பிறையன்றும் மேற்கு வானில் 6:30 மேலேயே நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துடுங்க. 7:30 வரையிலுமே உங்களுக்கு தெரியும். அதனால் 6:30 வீட்டை விட்டு இப்போ வெளியே வந்துடுங்க. குடும்பமாக வாங்க, இன்றைக்கி குடும்பமாக தரிசனம் பண்ணுங்கள். அவங்கவங்க மனசில் நினச்சதை வேண்டுங்க. இந்த உலகம் வந்து இன்றைக்கி நம்ம வேண்டது, இந்த உலகம் வந்து இந்த நோய் தொற்றுனால் பாதிக்கப்படாமல் இத்தனை உயிர்கள் இழந்துகிட்டு இருக்கிறத இனி இழப்பு இருக்கக்கூடாதுன்னு நம்ம வேண்டுவோம். அதே மாதிரியே இந்த ரம்ஜான் கும்பிடக்கூடிய இந்த முகமதியர்களுக்கும் நம்ம ரம்ஜான் வந்து வாழ்த்த சொல்லிக்கலாம் மனதார. அவங்களுமே இன்றைக்கி பிறை பார்த்துட்டு தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு செவி வழி செய்தியாக கேட்குது, வந்திருக்கு. அதனால் முகமதியர்களுக்கும் நம்ம ரம்ஜான் வாழ்த்த சொல்லிக்கலாம். இன்றைக்கி மறக்காமல் 6:30 மேற்கு வானில் மூன்றாம் பிறை பார்த்து நம்ம எல்லோரும் நல்ல சிவனோட கடாட்சத்தையும் கருணையும் வாங்கிக்குவோம். இப்போ கோயிலுக்குமே நம்மளால் போக முடியறதில்ல இல்லையா. மறக்காமல் இதை ஒவ்வொரு உங்களோட உற்றவங்க நட்புகள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணியும் பண்ணுங்கள். புண்ணியங்களையும் நாம் தேடிக்கலாம்.